மானிய விலையில் எரிபொருள் வழங்க கோரி அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் வீடுகளை விரைவில் முற்றுகையிட கடற்தொழிலாளர்கள் தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேதாராஜி தெரிவித்துள்ளார். தனக்கு சொந்தமான 3 படகுகள் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வேதாராஜி, கடற்தொழிலாளர் அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் இந்த திட்டத்தினை தமக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடற்தொழிலாளர்கள் வீதிகளில் இறங்கினால் அவர்களை தடுப்பது மிகவும் கடினம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். டீசல் மூலம் இயங்கும் 63,000 பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் 9,000 மேற்பட்ட ஒற்றை நாள் மீன்பிடி படகுகள் எரிபொருள் விலை உயர்வுக்கு பிறகு மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டன. அத்துடன் மண்ணெண்ணெய் மூலம் இயக்கப்படும் சிறிய படகுகளும் நேற்று முதல் மீன்பிடித்தலை நிறுத்தியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.